ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூடக்கோவில் தென்னரசு பேசுகிறேன். இப்போ வந்து முக்கியமான நம்ம உடம்புல ஏற்படுற நோய்கள் பற்றி நான் பேச போகிறேன். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மூலம். மூலத்தில் வந்துட்டு மொத்தம் மூணு வகைகள் இருக்குது. அதாவது உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம் அப்படின்னு மூணு வகை இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு வருதுன்னா, அதாவது வந்து ஹீட்டான உணவுப் பொருட்களை நம்ம உள்ளே சாப்பிட்றதுனால அதனால் வருது ஹீட்டு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு மூணு நாள் குளிக்காமல் இருக்கிறது, அடுத்து வந்துட்டு ஹீட்டு தரக்கூடிய கோதுமை உணவுகளை சாப்பிட்றது, அடுத்து வந்துட்டு சுட சுட சாதங்கள் சாப்பிட்றது, உறப்புகள் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிடையில் இப்போ நம்ம வீட்டில் படுக்கையில் கூட எல்லா டோரையும் அடைச்சிட்டு வெப்பமான இடத்துல, உஷ்ணமான இடத்துல அப்படியே படுக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்துட்டு மூலம் இந்த நோய் ஏற்படுது. இந்த நோய் ஏற்படுதுன்னா குடலுக்குள்ளேயே வீக்க மாதிரி வரும். அது வந்து உள் மூலம். ஆசனவாய்க்கு வெளியில் வந்து அந்த வீக்க மாதிரி இருக்கும். அது வந்துட்டு வெளி மூலம். பௌத்திரம்னா நம்ம வந்துட்டு அவுட் சைடு போகும்போது ரத்தமாக வரும். அந்த இதுதான் பௌத்திரம். இது வந்து மூலத்தினுடைய மூணு வகைகள். இதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா என்ன செய்யணும், நம்ம வந்து உடம்பை வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறணும். அதாவது வந்து டெய்லி நல்லா குளிக்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கணும். வாரம் ஒரு தடவை நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிக்கணும். அதாவது வந்து ஆறின உணவுப் பொருளை, பால், டீ இதெல்லாம் வந்துட்டு ஆற வைத்து உணவு செய்யணும். உறப்பை வந்து குறைச்சிக்கிறணும். இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டோம்னா உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி உட்காந்த இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்குது அந்த மாதிரிலாம் உட்காந்துடலாமல் இருந்தோம்னா இந்த மூல நோயை வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் வரவிடாமல் தவிர்க்கலாம். அந்த நோய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நரகம்தான். அதனால் வந்துட்டு அந்த நோய் ஏன் வரவிடணும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு சேஃபாக இருந்துட்டோம்னா இந்த நோய் வந்து நம்மகிட்ட வரவிடாமல் தவிர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா, குடல் வால் நோய். குடல் வால் நோய் எப்படி வருதுன்னா, அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு டெய்லி குறைஞ்சது மூணு வேளை சாப்பிடணும். காலையில், மதியம், இரவு இந்த மூணு வேளை சாப்பிட்றோம். இந்த சாப்பிட்ற உணவு வந்து காலையில் 8 மணி, மதியம் 1 மணி, சாயந்தரம் 7 மணி இந்த மாதிரி சாப்பிட்றோம். இந்த சாப்பிட்றத வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கணும், ரெகுலராக பண்ணணும். பண்ணையில் வந்துட்டு நான் வந்துட்டு காலை சாப்பாடை வந்துட்டு மதியம் சாப்பிட்றேன், மதிய சாப்பாடை நைட் சாப்பிட்றேன், இல்லாட்டி காலையிலேயும் மதியம் சாப்பிட, நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன், காலையில் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் இப்படின்றது இருக்காமல் அந்தந்த டைமத்தில் கரெக்டாக சாப்பிட்றணும். ஏதோ ஒரு உணவுப் பொருளை வந்துட்டு உள்ளே சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டா தான் வந்துட்டு இந்த குடல் வால் நோயை தவிர்க்கலாம். இல்லைன்னா நான் நேரம் 1 மணி சாப்பாடை 3 மணிக்கு சாப்பிட்றேன், 4 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குடலில் வந்து வால் மாதிரி ஒன்று வர ஆரம்பிக்குது. அந்த இது வந்துட்டு நாளடைவில் பெருசாக வந்து வயிறு வலி உண்டாக்கி ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு அது வந்து வளர்ந்துடுது. அடுத்து வந்துட்டு உணவுப் பொருளே அதிகமாக சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிட்டா ரிட்டன் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அளவுக்கு அந்த குடல் வால் நோய் வந்து நம்மளுக்கு வந்துட்டு வரும். அதை வந்து சரியான முறையில் 3 தரத்துக்கும் டயத்துக்கு சாப்பிட்டோம்னா அந்த குடல் வால் நோய் வராமல் நம்ம வந்து தவிர்க்கலாம். அடுத்து மூணாவது என்னென்னா, குடல் இறக்கம். குடல் இறக்கம் எப்படி வருதுன்னா, நம்ம அதிகப்படியான கலோரிகளை கொண்ட உணவை சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பு கொடுக்கறதில்ல, ஒரே இடத்துல இருக்குது. அதுக்கு அந்த உணவுக்கு தகுந்து வேலைப்பாடு கொடுக்காமல் ஒரே இடத்துல இருந்தோம்னா, அந்த வந்து உழைப்பு கொடுக்காமையே இருந்தோம்னா அந்த குடல் வந்து பெருத்து குடல் வந்து இறங்கிக்கிறது. அதுதான் இரணியா. அந்த இரணியா வந்துட்டு வராமல் இருக்கணும்னா நம்ம தேவையான கலோரி உணர்வுகளை சாப்பிடுவோம், அதுக்கு தகுந்த உழைப்பு கொடுப்போம். உழைப்பு கொடுத்துட்டோம்னா ஒன்றும் இல்லை. இல்லைன்னா வந்துட்டு அதிக கலோரி உணவுகளை சாப்பிட்டு உடல் உழைப்பு கொடுக்காமல் இருந்தோம்னா அந்த குடல் இறக்கம் வந்து வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி செய்யக்கூடிய நிலைமை வருது. அதனால் வந்துட்டு தேவையான கலோரி உணர்வுகளை சாப்பிட்டு நம்ம வந்து சேஃபாக இருப்போம்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து குடல் புண். குடல் புண் எப்படி வருதுன்னா, அதாவது வந்துட்டு வயித்தில் வந்துட்டு அதிக காரங்கள் அதிகமாக சாப்பிட்றது, அடுத்து வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருப்போ குடல் புண் வந்து குடலில் வந்து புண் மாதிரி வருது. வெளிப்புண்ணு ஆடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, குடல் புண் ஆடுறதுக்கு வந்து ரொம்ப காலங்கள் ஆகும். அதனால் வந்துட்டு கரெக்டான டைம்களில் சாப்பிட்ணும். அடுத்து வந்து உறப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தவிர்த்தோம்னா நம்ம வந்து குடல் புண் வராமல் தவிர்க்கலாம். அடுத்து வந்து ப்ரெஷர் சுகர். ப்ரெஷர் சுகருக்கு முக்கிய காரணமே உப்பு, உறப்பு, இனிப்பு. இந்த இதை தான் மூனையும் வந்து கட்டுக்கோப்போடு வச்சுக்கணும். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சரியான அளவு வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் சுகர் வரதுக்கு சான்ஸே இல்லை. நான் வந்து சமீபத்தில் ஒருத்தவங்க சந்தித்தேன், அவங்க வந்து சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றாங்க. அவங்க மாத்திரை எடுத்து காட்டினதே எனக்கே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா அவ்வளவு மாத்திரைகள் சாப்பிட்றாங்க. ஏன் அப்படி சாப்பிடணும்? நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே உப்பு, உரப்பு, இனிப்பு இதை வந்து கட்டுப்பாடோடு வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ப்ரெஷர், சுகர் வராமல் தவிர்க்கலான்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு. ஸோ ஹோட்டல் சாப்பாடு அறவே அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் ருசியாக சாப்பாடு வந்து ருசியாக இருக்கணுன்ற காரணத்துக்காக வேண்டி அவங்க வந்துட்டு பலவித பொருட்களை வந்து அதில் கலப்படம் செய்கிறாங்க. மேக்சிமம் வந்து ஹோட்டல் சாப்பாடை வந்து அறவே தவிர்க்கிறது நல்லது. வீட்டு உணவுப் பொருளை சாப்பிட்டு நல்லபடியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து உடல்நிலை நல்லாயிருக்கும். ஹோட்டல் சாப்பாடை ரெகுலராக சாப்பிட்றோம் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை சாப்பிட்லாம். ஹோட்டல் சாப்பாடு நான் ரெகுலராக சாப்பிட்றேன், டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பல பாதிப்புகளை வந்து அது ஏற்படுத்தும். நம்ம வந்து வீட்டு உணவுப் பொருள்களை வந்து ரெகுலராக வச்சுக்கிறணும். நம்மளுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வீட்டில் வந்து காய்கறிகள் வைத்து நம்ம வீட்டு உணவுப் பொருள் வந்து சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து மிக மிக நல்லது. சிந்திப்போம், செயல்படுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பழக்கங்களை கடைபிடிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் இதை கடைபிடிக்கணும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். யூடியூப் ஸ்பேஸில் கூடக்கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.